ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மாடலை நம்ம ரொட்டேட் பண்ணி எப்படி ரொட்டேஷன் அனிமேஷன் கொடுத்து அவுட்புட் எடுக்கிறது, இதை டர்ன் டேபிள் அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிளெண்டர் சாஃப்ட்வேரில் இதை எப்படி பண்ணுறது, எவ்வளோ ஈஸியாக பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஆக்சுவலாக நான் முன்னாடி அனிமேஷன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இதை டிலீட் பண்ணிக்கிறேன். இது கீ ஃப்ரேம்ஸ். ஓகேவா? ஓகே, டெலிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எப்படி ரெண்டர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா வியூக்குள்ளே உள்ள வீடியோ மட்டும்தான் ரெண்டர் ஆகும். அதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதோட இனிஷியல் பொசிஷனை லாக் பண்ணணும். இந்த ரொட்டேஷனையும் லொக்கேஷனையும் லாக் பண்ணணும். அதை ஒரு ஃப்ரேம்குள்ளே வைக்கணும். ஃப்ரேம்னா என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரேம்ஸ்னால் இந்த இடத்துல உள்ள ஜீரோ ஃபைவ் இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் ஃப்ரேம். ஃப்ரேம்னால் ஒரு இமேஜ். ஓகேவா? நம்ம வீடியோனால எப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் இமேஜ் அப்படின்னா, நிறையா இமேஜ் வந்து கண்டினியூவாக நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு வீடியோ அவுட்புட் கிடைக்கிது. இப்போ அதே மாதிரி தான் நம்ம வந்து இங்கே இமேஜை ரெண்டர் பண்ணி அதுலேருந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். ஓகேவா? இதுதான் வந்து அனிமேஷன் ப்ராசஸ். இப்போ இங்கே நம்ம ஜீரோ ஃப்ரேமில் இதோட லொக்கேஷன் அண்ட் ரொட்டேஷனை நம்ம லாக் பண்ண போகிறோம். அதுக்கு ஐயை ப்ரெஸ் பண்ணிங்க, லொக்கேஷன் அண்ட் ரொட்டேஷன் கிளிக் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கேருந்து இது எல்லாமே ஃப்ரேம் 65ன்றது அந்த இடத்துல ஒரு 65 பிக்சர் இருக்கிறது மாதிரி ஒரு மீனிங். ஓகேவா? எனக்கு 250 வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த 250 வரைக்கும் எனக்கு வந்து இதோட அனிமேஷன் இருக்கணும், 250 ஃப்ரேம் வேணும் எனக்கு அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். அந்த இடத்துல ஆல்ரெடி ஏதோ ஒரு கீ ஃப்ரேம் இருக்குது, நான் ஏற்கனவே பண்ணி வச்சதுனால இருக்குது, உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? இந்த 250 வச்சுட்டு இதை நம்ம ரொட்டேஷன் வேணும் எனக்கு, 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகணும் இந்த ஃபைனலில் அப்படின்றதுனால ஆர் அழுத்தி இசட் அழுத்தி 360. 360னா ஒரு ரொட்டேஷன் அப்படின்னு மீனிங். ஓகேவா? அந்த இடத்துல ரொட்டேட் பண்ணுறோம். கீ ஃப்ரேம் செட் பண்ணால் தான் இந்த ரொட்டேஷன் வந்து இங்கே டிஃபைன் பண்ண முடியும். அதனால் ஐ அழுத்துறீங்க, லொக்கேஷன் அண்ட் ரொட்டேஷன் கிளிக் பண்ணியாச்சா? இப்போ கிடச்சிருச்சு. இதை ட்ராக் பண்ணி பாருங்கள், இந்த ரொட்டேஷனும் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது இதோட சைஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜீரோ ஃப்ரேம், ஜீரோவிலேருந்து 250 வரைக்கும் நமக்கான அனிமேஷன் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் போனீங்கன்னா, நான் ஈவின்ற ரெண்டு இன்ஜின் யூஸ் பண்ண போகிறோம். சைக்கிள்னு ஒரு ரெண்டர் இன்ஜின் இருக்குது, அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? இது ரெண்டு விதமான ரெண்டர் இன்ஜின்னு பிளண்டருக்குள்ளே இருக்குது. நம்ம ஈவியில் ப்ளூம்ன்ற ஆப்ஷன் எனக்கு பிடிக்கும். இது என்னென்னா, அந்த இடத்துல லைட்டிங் மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்கும். கவரை இந்த மாதிரி லைட்டிங் கிடைக்கும். இதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடய வேல்யூஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது அவுட்புட். அவுட்புட்ன்றது நம்ம ஃபோல்டரில் சேவ் பண்ண வேண்டிய இடம். இதில் நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒன்று சேவ் பண்ணி வச்சுருக்கேன், இதை டிலீட் பண்ணிடுவோம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு லொக்கேஷன் எடுத்துகிட்டு அதில் ஒரு நேம் உதாரணத்துக்கு ஒன்றுன்னு கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபோல்டர் செலக்ட் பண்ணியாச்சு. இதில் இந்த வீடியோ அவுட்புட்டோட பேராமீட்டர்ஸ், இது 1080 பிக்சலில் இருக்குது. இந்த எக்ஸுன்றது 1920 பிக்சல், இது எக்ஸு, இது 1080. ஓவராலாக 1080 பிக்சல் ஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் ஃப்ரேம் ரேட், இதுதான் வந்து எந்த ஃப்ரேம்லேருந்து எது வரைக்கும் அனிமேஷன் நடக்கணும் அப்படின்றது, இந்த ஜீரோவிலேருந்து இந்த 250 வரைக்கும் அப்படின்றது தான் இதோட டீட்டெயில். அடுத்து 24 FPSனா ஃப்ரேம் பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு. நம்ம ஒரு செகண்டுக்கு என்னென்னா 24 ஒரு செகண்டு, அடுத்து 24 அடுத்த செகண்டு அப்படி ரன் ஆகும். ஓகேவா? 250 ஃப்ரேம் வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்ட்டு கொடுக்குறது. இந்த ஃப்ரேம் அதிகமாக உங்களுக்கு ஸ்மூத்னஸ் அதிகமாக இருக்கும். ரொட்டேட் ஆகும்போது ஸ்மூத்தாக சூப்பராக ரொட்டேஷன் ஆகும், ஆனால் ரெண்டர் ஆகிற டைம் ஆகும். இந்த வீடியோவை கனெக்ட் ஆகிற டைம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இதை கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். மினிமம் 24 வச்சுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைனா ஸ்டக்காகி ரொட்டேட் ஆகும். அடுத்து ஃபார்மெட், இந்த இடத்துல உள்ள இந்த மூவிக்கான மூணு ஃபார்மெட் இருக்குது, எந்த ஃபார்மெட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு போக வேண்டிய இடம் ரெண்டர்னு இடம். இதில் ரெண்டர் இமேஜ் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோட்டோ, ஒரே ஒரு ஃபோட்டோ ரெடி ஆகும், நமக்கு வீடியோ வேணும். அதனால் ரெண்டர் அனிமேஷன் அப்படின்றத கொடுத்துறோம். ஓகேவா? இந்த இடத்துல ஃப்ரேம் ஓடிக்கிட்டே இருக்குது, இங்கே டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? இது ஃபுல்லாக ரெண்டர் ஆகி முடித்தோன்னா உங்களுக்கு வீடியோ அவுட்புட் கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டர் ஆகிற வரைக்கும் நான் வீடியோ பாஸ் பண்ணியிருந்தேன், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. இங்கே ரெண்டர் ஆகிடுச்சு, 250 ஃப்ரேமும் ரெண்டர் ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் லொக்கேஷனில் போய் பாருங்கள், இந்த கிடச்சிருச்சு, வீடியோ கிடச்சிருச்சு.
இதுதான் வந்து நம்ம வந்து நேற்று வீடியோவில் வந்து இந்த ரெண்டரான அவுட்புட்டை தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி இதோட ப்ராசஸ் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டர்ன்டேபிள் அனிமேஷன்றது இவ்வளோதான். நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம பிளெண்டரில் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடுற அனைத்து வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். Thank you for watching. Have a great day.